அன்புள்ள மாணவர்களே வணக்கம். உங்கள் மாணவர்கள் இன்றைக்கி நம்ம வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அதாவது ஆய தொலைவடிவத்தில் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு வந்து எப்படி எளிமையாக பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. அவங்க எப்படி சூத்திரம் தெரிவிச்சாங்கன்னா, மூணு புள்ளி எடுத்துக்கிட்டாங்க, ஏ எக்ஸ் ஒன் ஒன், பி எக்ஸ் டூ டூ, சி எக்ஸ் த்ரீ த்ரீ, இந்த புள்ளி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுக்கும் போதே புள்ளி எப்படி எடுத்துருக்காங்கன்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகாரத்துக்கு எதிர் திசையில் எடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே இப்படி தான் வந்து சூத்திரத்துக்கு வந்து ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கு இப்படி தான் புள்ளி எடுத்துக்கிறாங்க இருக்கீங்க. அதனால தான் இப்படி புள்ளி எடுத்தால் தான் பரப்பில் வந்து ப்ளஸில் வரும் பார்த்துக்கீங்க, மாற்றி எடுத்தீங்கன்னா மைனஸில் வரும் பார்த்துக்கீங்க. அதனால தான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புள்ளி எடுக்கும் போது இவங்க ஸ்டேட் த பாயிண்ட்ஸ் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், புள்ளிகளை வந்து கடிகாரத்துக்கு எதிர் திசையில் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி மூணு புள்ளி எடுத்துருவோம் ரைட்டா. இப்போ நான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, இதே புள்ளியை வந்து இதுக்கு என்ன பரப்பளவு ஃபார்மா தெரியும், ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் ஒய் ஒன் சதுர அளவு ஸ்கொயர் ரூட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ இந்த முக்கோணத்துக்கு சைட்ஸ் இருக்குவாங்க, ஏபின்ற சைட் என்ன இருக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கேர். அதே போல் பிசி வந்து பார்த்தீங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கேர் ப்ளஸ் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கேர். அதே போல் ஏசி நாம ஒரு முக்கோணம் இதே முக்கோணம் அங்கேயே பார்த்தீங்க, அதாவது இந்த முக்கோணத்தை வந்து அப்படி ஸ்விட் பண்ணு அப்படி நகர்ந்து என்ன செய்யணும், இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்களா, இந்த அச்சு தூரங்கள், இதை வந்து இதை வந்து ஹச் கொடுக்கிறேன், இதை வந்து கே கொடுக்குறேன், எல்லாரும் அதே போல இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. ஏ டேஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஹெச் ஒய் ஒன் பிளஸ் கே, பி டேஸ் என்றது எக்ஸ் டூ பிளஸ் ஹெச் ஒய் டூ பிளஸ் கே, சி டேஸ் என்றது எக்ஸ் த்ரீ பிளஸ் ஹெச் ஒய் த்ரீ பிளஸ் கே இருக்கு. இப்போ இதுல வந்து இந்த சைட்ஸ் வரும், ஏ டேஸ் பி டேஸ் என்ன வரும், அதே ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ போல எக்ஸ் டூ பிளஸ் ஹெச் இருக்கு, ஒய் ஒன்னு போல எக்ஸ் ஒன் பிளஸ் ஹெச் இருக்கு. அப்படி கழிச்சுக்கிறேன் கட்டாயம் ஏன்னா அந்த எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கேர் ஆகும். அதுபோல இங்கே என்ன வந்துடும், ஒய் டூ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கேர் ஆகும் பார்த்துக்கீங்க. அப்போ ஏ டாஸ் பி டாஸும் ஏபியும் ஈக்குவலாக இருக்கும், அதே போல பி டாஸ் சி டாஸும் பிசியும் ஈக்குவலாக இருக்கும், அதே போல சி டாஸ் ஏ டாஸும் ஏசியும் ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்க. அப்போ ரெண்டு முக்கோணம் வந்து ஒரே ட்ரையாங்கிள், ரெண்டுமே வந்து சேம் ட்ரையாங்கிள் தான் பார்த்தீங்க, ரெண்டுமே ஈக்குவலான ட்ரையாங்கிள், சமமான முக்கோணம் பார்த்தீங்க. அப்போ இதனோட ஏரியாவும் இதனோட ஏரியாவும் சமமாக இருக்கும் பார்த்தீங்க. அதனால அதுக்கு என்ன ஏரியா எந்த ஃபார்முலா தெரியும், அதுக்கு என்ன ஏரியா வரும், இந்த மாதிரி வரும் பார்த்தீங்க. எக்ஸ் ஒன் இருக்குற எக்ஸ் ஒன் பிளஸ் ஹெச் இருக்கு, ஒய் ஒன் இருக்குற ஒய் ஒன் பிளஸ் கே இருக்கு, எக்ஸ் டூ இருக்குற எக்ஸ் டூ பிளஸ் கே இருக்கு ஹெச் இருக்கு, ஒய் டூ இருக்குற ஒய் பிளஸ் கே இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்க. அப்போ ரெண்டு ஏரியா ஒரே தான் பார்த்தீங்க. நான் இப்போ என்ன அட்ஜஸ்ட் பண்ணேன்னா, இந்த புள்ளியை வந்து ஆதி புள்ளி ஆரிஜினமாக தான் பார்த்தேன், இதை வந்து ஆரிஜின் சூப்பர் நான் அப்போ என்ன செய்வேன், இதை சீரோ ஆகணும். அப்ப இந்த ஹச்சுக்கு என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸ் ஒன்னு மைனஸ் ஒய் ஒன்னு, இந்த ஹச்சு கேக்கு போல மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் போட போறேன். அப்ப என்ன வந்துடும், எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் ஜீரோ வந்துடும், ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ வந்துடும். இங்க என்ன வந்துடும், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன், அது ரெண்டு ஜீரோ ஆகிடுது. இப்படி ஏரியா பாத்தீங்கன்னா ஈஸியா வரும், ரெண்டு ஜீரோ வந்துருச்சு. அப்ப இந்த ரெண்டு மட்டும் மாதிரி போகுது, இது ரெண்டையும் பெருக்கி இது ரெண்டையும் பெருக்கி கழிச்சா இவ்வளவு வந்துடும் பாத்துக்கீங்க. இது ஒரு எளிமையான மெத்தடு ரைட்டா. இது இது பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து பரப்பு கண்டுபிடிப்பு பார்ப்போம், ஒரு எளிமையான மெத்தடு இதை பயன்படுத்தி பரப்பு கண்டுபிடிப்பு போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ முக்கோணத்தில் பரப்பளவு எப்படி எளிய முறையில் பார்க்கலாம் பார்ப்போம். கணக்கு பாருங்க, ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் 3.7, 6.2, -1, -1, அதாவது 3.7, 6.2, -1, -1 வந்து உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து புள்ளிகள் வந்து எந்த விஷயம் எடுத்துக்கணும்னா ஆன்டி கிளாஸ் எடுத்துக்கணும். அப்போ புள்ளியை வந்து குறிச்சு வாங்க, 3.7 இங்கே இருக்கும், 6.2 இங்கே இருக்கும், -1, -1 இந்த இருக்கும் பார்த்தீங்க. அப்போ இதை ஏன் எடுத்தீங்கன்னா யூபி இசி, இதை கூட ஏன் எடுக்கணும், எடுத்தா யூபி இசி, ஏதாவது ஒன்று ஏன் எடுத்துக்கிட்டு ஆன்டி கிளாஸ் சொல்கிறாங்க. அப்போ ஏன்றது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், அதுதான் -1, -3, பீன்றது எக்ஸ் டூ ஒய் டூ, அதுதான் 6.2, சீன்றது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, அதுதான் 3.7. இப்போ பரப்பு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா தெரியும், ஏரியா வந்து ஃபார்முலா தெரியும், ஏரியா இப்போ ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, மீண்டும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஸ்கொயர் ரூட்ஸ் பண்ணுவீங்க. அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் ஒன் இருக்க -1, -3 எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீரோ ஆகணும், ஈஸி, ஏதாவது ஒன்று ஜீரோ ஆகணும் போது பார்த்தீங்க. இப்போ ரெண்டு இது வரதுனால இது ஜீரோ ஆகும். அப்போ என்ன, இது வந்து 1.0, இது வந்து 3.0, எல்லாத்துலையும் அதேவே செய்யும்.
இதோட ஒன்னா கூட்டிருக்கேன், 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 இதோட ஒன்னா கூட்டிருக்கேன். அப்ப இப்படி மாறியது, இது 00 75 4 10 00. இப்ப கூட வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ணுவீங்க. ஜீரோ தேவையான நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பெறுகிறோம், அப்புறம் இப்படி படி கழிக்கணும் தெரியும். அப்ப 6 × 8 7 × 10 70 5 × 4 20 70 × 50 25 × 25 ரொம்ப சிம்பிளா இருக்குது. நீங்க இதை கூட ஏன் எடுத்துக்கலாம் தப்புல, எதனால ஏன் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோ இருக்க லாஸ்ட் டைம் ஜீரோ இருக்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தீங்க ரொம்ப சிம்பிளா வந்துடும். இதே போல இதை சில கணக்கு பார்ப்போம், அடுத்தது வந்து தொடர்ந்து கணக்கு பார்த்துருக்கோம். அடுத்த டைம் கணக்கு பாருங்க, இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் −1, −2, −2, −4 taken in order, இந்த இம்பார்ட்டன்ட் பார்த்து taken in order is 22 square units, find the k. அதாவது −1, −2, −2, −7, 4 என்ற வரிசையில் அமைந்த உச்சிகள், வரிசையில் அமைந்த புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு 22 சதுர அளவுகளில் k மதிப்பை காண் அப்படின்னு கணக்கு பார்த்தீங்க. இதை எவ்வளவு ஈஸியாக செய்யலாம் பாருங்க, கஷ்டப்படாமல் செய்யலாம். முதல் x1 கொடுத்துட்டாங்க, வரிசைகள் அமைந்த கேட்டன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் வந்து படம் பண்ண அவசியம் இல்லை, அவங்க டைரக்டாக அப்ளை பண்ணலாம். ஏபிசி கொடுத்தாச்சு, வாட் இஸ் ஏரியா டொட்டில் கொடுத்தாச்சு, வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் இன்ட் x1 x2 x2 x3 x1 22 இதில் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த x1 வந்து வேரியபிள்ஸ் இல்லாத பாருங்க, அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய வெளியே இருந்தது வரலாம் பார்த்துருக்கீங்க, சிம்பிளாக பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு வர சப்போஸ் முதல்ல இது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்டை மாற்றி எழுதிங்க, சைக்கிளிக்காக இருக்கு, அதாவது இது ஏ இது பி இது சி, இதை ஏன் எடுத்தீங்கன்னா இது பி இது சி பார்த்தீங்க, அது மாதிரி எழுதிருக்கீங்க. இப்போ அந்த பிரச்சனை வரல, நமக்கு ஏரியா கொடுத்தாச்சு, அப்போ 2 அப்படின்னா 44 பார்த்துருக்கீங்க. வாட்ஸ் −1 2 k −2 7 4 −2 2 எது 44 போட்டேன், அதாவது 22 8 2. சரி இப்போ அதையே ஒரு தான் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ஜீரோவாக போகிறீங்க, என்ன பண்ண ஜீரோவாகும், இங்கே 1 போட்டணும், 2 கழிக்கணும், அது என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அப்டேட் பண்ணணும், யூ மஸ்ட் ஆட் 1 அண்ட் சப்ட்ராக்ட் 2 இங்கே, அப்படி எல்லாத்துக்கும் அதே −1 +1 k +1 7 +1 −2 +1 கீழே 2 −2 −2 −2 4 −2 2 − 2 = 44. வாட் இஸ் −1 +1 2 0 ஆயிரும், இது 2 0 ஆயிரும், அப்போ என்ன பண்ணுறோம், 0 0 k + 1 −4 8 2 0 0 = 44. அப்போ என்ன நம்ம வந்து இதான் பண்ண போகிறீங்க, அப்போ 2 × k + 1 −1 − +5 = 44. எல்லாரும் 2 காமன் இருக்கு, 2 கட் பண்ணீங்கன்னா k + 1 + 16 = 22, 1 + 16 = 17, அங்கே கொடுக்கணும் −17, அப்போ k = 5. வெரி சிம்பிள், மீண்டும் சொல்லி பார்த்துக்கிறீங்க, இதை எடுக்கும்போது என்ன செய்யணும், முக்கியமானது இந்த கே எது கண்டுபிடிக்க போகிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு போடாதீங்க, போட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், அதான் ஒரு ஆன்சர் வந்துடும், ஆனால் கொஞ்சம் பெருசாக வரும். இந்த மாதிரி எடுத்துக்கிங்க, அவங்க டேக்கன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க பிரச்சனையே இல்லை, இதே மாதிரி எடுத்து ஆன்சர் வந்துடும். சப்போஸ் டேக்கன் ஆர்டர் கொடுக்கலை அப்படின்னா யார் வச்சுக்கிங்க, இந்த இடத்துல 22 போடுற +2 போடும், டேக்கன் ஆர்டர் வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், ஆர்டர் மாற்றி இருந்துச்சுன்னா ஆன்சர் மஸ்ட் பி மைனஸ் பார்த்தீங்க, அதனால ரெண்டு ஆன்சர் பார்த்தீங்க, டேக்கனோட கொடுக்கலையும் யூ ஆர் ஹேவிங் 2 ஆன்சர்ஸ், ஆர்டர் எடுத்தா பிளஸ் வரும் பார்த்தீங்க, ஆர்டர் எல்லாம் பண்ணீங்கன்னா மைனஸ் வரும், அந்த கேஸ் நம்ம இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் கொடுங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து டேக்கன் ஆர்டர் வரிசையில் அமைந்த கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை பார்த்தீங்க. அவனோட அடுத்த டைப் பாருங்க, ஒரு 3 வந்து ஒரே கோட்டில் இருந்தா, சப்போஸ் 3 அது கொடுடைய இப்போ கவடைய இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆக்சுவலாக ஏரியா டேங்கல் ஃபார்ம் வந்து ½ × b × h, இங்கே பி வந்து ஏபி, ½ × ab × h, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஹச்சு இங்கே வச்சுக்கலேன், இது ஹச்சு இருக்கு பார்த்தீங்க, ஏரியா வந்து ½ × ab × h, சப்போஸ் சி கோஇன்சிடென்ஸ் இந்த சி வந்து லைன்லேயே வந்து வச்சுருக்கீங்களேன், அப்போ அந்த ஹைட் எவ்வளோ இருக்கும், இதில் ஹைட் இதில் வந்து ஆக்சுவலாக ஹைட்டு ஹச் இருக்கு, இதில் ஹச் இருக்கு, இதில் ஹைட் எவ்வளோ வரும், ஒன்றுமே இது அந்த இடத்துல சிக்கு வந்துச்சு பார்த்தீங்க, அப்போ ஹைட் என்ன வந்துடும், 0 வந்து பார்த்தீங்க, அப்போ ஏரியா வந்து ½ × ab × 0 = 0. அதனால சொல்றாங்க, சப்போஸ் 3 ஆர் குறடியர், தென் தி ஏரியா ஃபார்ம்டு பை தோஸ் பாயிண்ட்ஸ் மஸ்ட் பி 0. 3 ஒரே கோட்டில் அமைந்தால் அந்த புள்ளிகளை வைத்து உண்டாக்கப்படும் முக்கோணத்தில் பரப்பளவு கண்டிப்பாக 0 இருக்கும். இப்போ அதை பயன்படுத்தி தான் இப்போ கணக்கு அடுத்த டைப் போடுறாங்க, என்ன டைப்னா வெரிஃபை 3 7 −1 −1 90 180 குறடியர் 3 7
மைனஸ் 1,1 90,184 ஆகியவை ஒரே கோட்டில் அமையும் என சரிபார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் படம்லாம் போன செயல பார்த்துக்கீங்க, டைரக்டா x1 x2 x2 x3 எடுத்துக்கீங்க, ஃபார்முலா எழுதிக்கீங்க, நமக்கு ஆன்சர் என்ன வரணும், 0 வந்தா உங்களுடைய அப்ப ஏரியா பார்ப்போம், ஏரியா ஃபார்முலா வந்து எழுதியாச்சு, ஆஃப் இட்டு அப்படி பிரதிங்க, வாட் இஸ் x1 37 -1 -1 90 181 37 போடாச்சு. சரி வளர்த்தா போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0 ஆக போறோம், என்ன செய்யலாம், இதுல மைனஸ் 3 ஆட் பண்ணுங்க, அதுல 3 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, அதுல 3 கழிங்க, இது அப்படியே போடுங்க, 3 - 3 -1 -3 90 - 3 3 - 3 கீழே 7 - 7 -1 - 7 181 - 7 7 - 7 இது என்ன வந்து 0 0, இது வந்து -4 - 8 87 174 0 0 இப்ப ஏரியா பார்க்க போறீங்க 2 0 தெரியல இருக்கு வந்து அப்ப நான் -4 - 174 -6 96 இது -4 +4 +6 96 what is -696 + 0 வந்து answer 0 therefore they are collinear 3 அடுத்த டைப் பண்ணுவாங்க இப்ப 3 பார்ட்ஸ் இந்த குறியில இருந்துச்சுன்னா what is k என்று பாருங்க for example 5 k if 3, 10 K, 13 and -1, -20 are collinear. அதாவது 3, 10, K, 13, -7, -20 வந்து ஒரே லைன்ல இருந்தா what is K என்று கேக்குறாங்க. இப்ப இதுக்கு நம்ம ஏபிசி எப்படி எடுத்துக்கலாம், இது காண்டிக்கலாம் பேசலாம் பாக்கலாம், டைரக்ட் எடுத்துக்கோங்க, எடுத்தாச்சு என்ன கொடுத்துருக்காங்க a b and c are collinear, மூணு ஒரே கோட்ல இருக்கு, அப்ப ஏரியாஸ் ஆஃப் ஃபார்முலா வாஸ் ஈக்குவல் டு 0, வாட் இஸ் ஏரியா ஃபார்முலா ஆஃப் இன்டு 0. அப்புறம் எக்ஸ் வேல்யூ கொடுங்க 3, 10, K, 13 -10 - -20 - 3 - 3 - 10 - 0 - 0 - 10 - 10 - 20 - 3 - 10 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 - 0 -
மைனஸ் தேர்ட்டின் த்ரீ இன்டு மைனஸ் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி இன்டு கே மைனஸ் த்ரீ இது மைனஸ் தேர்ட்டி வரும் ஒன் செகண்ட் மைனஸ் ப்ளஸ் தேர்ட்டி குடிச்சிடும் ரெண்டு காமனாக தேர்ட்டி இருக்கு தேர்ட்டியாக ஜாலியாக கட் பண்ணுங்கள் மைனஸ் கே மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் கே ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் கே ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் அதுக்கு போனால் மைனஸ் ஃபோர் கே ஈக்குவல் டு ஃபோர் இதை வந்து நீங்கள் எப்படி நிப்பாட்டிங்க செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க எப்படி செக் பண்ணலாம் இந்த இடத்துல கே இப்போ ஃபோர் கொடுப்பாங்க வாட் இஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் ஒன் த்ரீ அப்போனா நீங்கள் மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஜீரோ ஆகிற மாதிரி இருக்கீங்க அப்போ ஆன்சர் ரெடி பண்ணிட்டு நம்மளே டிக் போட்டு மார்க் கொண்டு வந்துடலாம் பார்த்தீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு எப்பயுமே மேத்ஸில் வந்து எதெல்லாம் அவங்களால விரும்பி பண்ண முடியுமோ அந்த சமயம் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்க ஃபுல் மார்க் எடுத்ததுக்காக அப்போ இந்த கணக்கில் வந்து கண்டிப்பாக நம்மளோட கேள்வி நாலுன்றது கரெக்டு ஆனால் உறுதியாக இருக்கிறது நம்ம மேக்ஸிமம் வந்து கிடைக்கும் பார்த்தீங்க